கார்டிசோல் அப்படின்னா என்ன? இதுதான் நம்மளுடைய உடம்புல ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். இந்த கார்டிசோல் அதிகமாக சுதந்திரிச்சு அப்படின்னா என்னாகும்? நம்மளுடைய மனசு பதற்றமுடையதாக மாறிடும். சாதாரணமான சிம்பிளான விஷயத்துக்கு கூட நம்மளால டெசிஷன் எடுக்க முடியாது. டெசிஷன் எடுக்க விடாதபடி நம்மளோட மனசை குழப்பிக்கிட்டே இருக்கும். இந்த கார்டிசோல் அதிகமாக சுரந்தா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பிளட் சுகரை கட்டுப்படுத்தக்கூடிய மெட்டபாலிசத்தை நம்மளோட பாடி இழந்துடும். அதுதான் டயபெட்டிஸ். அது மட்டும் இல்லாமல் இது ரத்த அழுத்தத்தை ஏற்றி இதயத்தை பாதிக்கும். இது கிட்னியோட ஃபங்க்ஷனை அஃபெக்ட் பண்ணி உடலை பருமனாக்கி விட்டுரும். ரொம்ப நாளாகவே எல்லா மீடியாவும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நமக்கு சுகரு, பிபி, ஹார்ட் அட்டாக், உடல் பருமன் இதெல்லாம் வரத்துக்கு காரணம் நம்மளுடைய உணவு முறை சேஞ்ச் ஆனால் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மைதான், ஆனால் அது வெறும் 20% தான். மேஜரான காரணம் என்னன்னா ஸ்ட்ரெஸ் தான். இந்த ஸ்ட்ரெஸ் உங்கள் மொத்த பாடியோட மெட்டபாலிசத்தையுமே சேஞ்ச் பண்ணி விட்டுரும். இப்போ இருக்க மக்கள் எல்லாமே ஒரு அழுத்தம் நிறைஞ்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு மேஜரான காரணம் என்னென்னா ஒர்க் ஸ்ட்ரெஸ் தான். இப்போ இந்த ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ரோஜா, துளசி இந்த ரெண்டோட காம்பினேஷனில் ஒரு டீ வச்சு ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனப்பதற்றம் கம்மியாகும், மனசு பீஸ்ஃபுல்லாக இருக்கும், தெளிவாக சிந்திக்க முடியும். அப்படியாப்பட்ட ஸ்ட்ரெஸ் ரிலீவர் ஆகிய ரோஜாவை நாங்கள் இந்த ஹெர்பல் பூஸ்ட்டில் சேர்த்துருக்கோம்.